பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் பேசினார். அப்போது இந்தியாவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பிரான்ஸ் அளித்த உதவிக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இரு தலைவர்களும் இருதரப்பு பிராந்திய மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அண்மையில் நடைபெற்ற இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான கூட்டத்தில் சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டதற்கு இரு தலைவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஒருங்கிணைந்த மற்றும் சமமான தாராள வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்வது என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கத அம்சம் என்று இருவரும் தெரிவித்தனர். அண்மை காலமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மிகவும் வலுவான நிலையை எட்டியிருப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்த தலைவர்கள் கொரோனாவுக்கு பிந்தைய காலத்திலும் இணைந்து பணியாற்றுவது என ஒப்புக்கொண்டனர். மேலும் நிலைமை சீரடைந்த பிறகு இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளுமாறு அதிபர் மேக்ரானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் அழைப்பு விடுத்தாா்.